பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றதாகும். அதில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் தினமான இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றதை அடுத்து தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்கும் முயற்சியில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களும் களத்தில் உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தேர்வு செய்யப்பட உள்ள சிறந்த காளைக்கு முதலமைச்சர் சார்பில் காரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார்பில் இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் தங்க நாணயமும் மாடுபிடி வீரர்களுக்கு ஏராளமான பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. 2 தவணை தடுப்பூசி போட்டிருக்கும் 150 பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வெற்றி சிறுவர் ஒரு வெள்ளி காசு.